ஹாய் ஆல் இட் லவர்ஸ், ஃபார்ம் வெல்கம் டு ஆல். எஸ்எம்சிசி கண்டக்ட் பண்ணி நடத்திட்டு இருக்க 150,000 டோர்னமெண்ட்டோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரும்புதிப்பட்டி விசஸ் செர்வ விடுதி. இதில் வந்து செர்வ விடுதி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செர்வ விடுதி பவுலிங், இரும்புதிப்பட்டி பேட்டிங். இரும்புதிப்பட்டிலேருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் விக்கெட்டில் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் பாண்டி இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் தினேஷ். ஃபஸ்ட் ஓவர் போட பவுலர் போத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்க்கும் சேம் ஃபார்மெட் தான், 6 ஓவர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் 2 ஓவர் பர் பிளே. லெட்ஸ் டைவ் இன் டு தி மேட்ச். போன பால் வைடி அகைன் ரிபல் பால் நம்பர் 1 போத்தி டு பாண்டி. இங்கே நோபல் சிங்கிள் வேறு வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் 2 ரன்ஸ் இந்த பாலை. பால் நம்பர் 2 பிச் ஆஃப் த பால் நல்ல பவுன்ஸ் இருக்கு, டட் பால். பால் நம்பர் 3 குட் பால், அந்த லெக் வந்திருக்கு. இங்கே பீட் ஆன் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டட் பால் போட்டுக்காரு போத்தி. நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. பால் நம்பர் 4 நல்லா உடச்சு போட்டாரு, நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. கேப்ல போயிருக்கு பவுண்டரி. இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி பாண்டி பேட்ல இருந்து வந்திருக்கு. குட் ஷாட், வெல் பிளேட். பால் நம்பர் 5 அங்கே, எச் கிரேட் டேக்கன். போன பால் பவுண்டரி கொடுத்திருந்தாலும் இந்த பால விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு ஸ்வீட் ரேஞ்சே சொல்லலாம். பால் போத்திக்கிட்டு இருந்து இங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் கொடுத்திருக்காரு பால் போத்தி. இங்க ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ் பண்றாங்க இரும்புடிப்பட்டி. அடுத்த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பாலா வந்திருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் நல்ல கண்டிஷன் இல்லை, இருந்தாலும் மிட் ஆஃப்ல ஒரு சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு போத்தி. 8 ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் இரும்புடிப்பட்டி 8-4-1 ஆடி இருக்காங்க. இங்க செகண்ட் ஓவர் போட பவர் விக்கி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட் நம்பர் விக்கெட்ல இருந்து பால் நம்பர் 1 விக்கி 2 பாலா ஃபுல்லரா வந்தாரு. இங்க நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 லோயர் ஃபில்டர் சேர்த்துருக்காரு, கேப்பில் போயிருக்கு. எஸ் பவுண்ட்ரி, இங்கே ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வர தினேஷ். அவர் பேட்டில் இருந்து பார்க்குறோம். குட் ஷாட், வெல் பிளே. பால் நம்பர் 4 லோயர் ஃபில்டர் சேர்த்துருக்காரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட், அங்கே ரன் அவுட்க்கான வாய்ப்பு. நல்ல பேக்கப், இந்த பால் ஒரு சிங்கிள். அந்த ஃபீல்டர் கூட சுற்றி வச்சுக்கலாம். 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. பால் நம்பர் 5 மூன்றாவது இரும்புதிப்பட்டி. பால் நம்பர் 5 குட் பால், நல்ல குயிக்கர் ஒன் ஃபேஸ் எடுத்துட்டு வந்தார். இங்கே பீட்டன் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் ஷாட், நல்ல ஒரு இன்சைட் அவுட் மாதிரி அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், இந்த பால் ஒரு சிங்கிள். இந்த ஓவர் ராமு வெறும் 3 ரனுக்கு மட்டுமே போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு கஞ்சத்தனமான பவுலிங்னே சொல்லலாம் ஒரு இடத்துலேருந்து. அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் 22-2 அடிக்காங்க இரும்புதிப்பட்டி. 4th ஓவர் போட்ட பார் போத்தி வந்திருந்தாரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே வேஸ்ட்டுக்கு மேலே போட்டு நோபல் சிங் வந்திருக்கு. ஃப்ரீ ஹிட் பால், குட் ஷாட். 1 பிச்சில் ஃபீல்டு கைக்கு போயிருக்கு. 2 ரனுக்கு அட்டம், 2 ரன்ஸ் இந்த பாலில். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர் டவுன் போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் கவர்ஸ் தெரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அங்கே நல்ல ஸ்டாப், இங்கே 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. 2 ரன்ஸ் இந்த பாலில். இங்கே 5th ஓவர் போட பால் ராமு வந்திருக்காரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் 2 ரன் போயிருக்கு. பால் நம்பர் 2 குட் பால் எடுத்துட்டு வந்து காலிலேயே போட்டிருக்காரு. இங்கே பீட்டன் இங்கே ஜெய் ரிட்டையர் அவுட் போயிருந்தார். அதுக்கு போல நியூ பேட்ஸ்மேன் பாரதி வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 3 குட் ஷாட், நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பால் 2 ரன். பால் நம்பர் 4 பாரதி பேட்ல இருந்து
அட் எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் 42 ஃபார் 2 ஆடி இருக்காங்க. 20 பட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஓவர் போட போது காதி வந்திருக்காரு, எடுத்துட்டு வந்து சிம்பிளே போட்டுருக்காரு. இங்க காதி வந்ததுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. போன ஓவர்ல 6 அடிச்ச இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் இந்த ஓவர்ல எடுத்துருக்காரு காதி. இங்க 4th நாள் லாஸ்ட் பண்றாங்க. நிமல் அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கடைசி ரெண்டு பால் ஒரு 4 ஒரு 6 னு 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. முக்கியமான அந்த ஸ்கோர் ஏத்திட்டு இருக்காங்க சொல்ல 20 பட்டி. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல் டாஸ் பால் தவறான பந்து கோஸ் ஃபார் பட்டதுமே தெரிஞ்சு வெளி போயிருமான்னு பார்த்தா இல்ல கையிலே போய் விழுந்திருக்கு. 6 லைன்ல சூப்பர் டேக் பண்ணிருக்காங்க. இந்த விக்கெட்டோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. 20 பட்டி அட் எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 55 ஃபார் 4 ஆடி இருக்காங்க. 56 ரன் செர்வ் விடுதி கிட்ட ஆட ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 36 பாலுக்கு 56 ரன் ஆனும் செர்வ் விடுதி. எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறேன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் இன்னிங்ஸ்ல 56 ரன் டார்கெட் செஸ் பண்ணதுக்காக செர்வா விடுதலேருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் விக்கெட்ல வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்ல கண்ணன் நான் ஸ்ட்ரைக்ல முருகன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட பால் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 36 பாலுக்கு 56 ரன் ஆனும் பார்க்கலாம். பால் நம்பர் 1 பால் ஆ 2 கண்ணன் ரைட் ஹேம் பால் ஓத விக்கெட்ல இருந்து சுவிட்சிக்கிட்டாரு நல்ல தெளிவா போட்டிருக்காரு. டட் பால் பால் நம்பர் 4 குட் ஷாட் ஸ்லாட்ல இருந்த பால் மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் போதி பட்ல இருந்து வந்திருக்கு. குட் ஷாட் வெல் பிளேட். 6 ரன்னோட அவரோட ஸ்கோர் போர்டை ஸ்டார்ட் பண்றாரு. டீம் ஸ்கோர் போர்டும் 6 ரன்ல ஸ்டார்ட் ஆகுது. பால் நம்பர் 5 பெரிய கடைசி 3 பால்ல ஒரு 6-4 சொல்லிட்டு 12 மாதிரி இருக்கு. நல்லா ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி போறாங்கன்னு பார்க்கலாம். செர்வா விடுதி அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் செர்வா விடுதி 12-1 ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் பட நிர்மல் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 நிர்மல் 2 முருகன் போன பால் வைட் அகேன் ரீ பால் குட் ஷாட் கோஸ் ஃபார் மேக்ஸிமம் பெரு யாரு முருகன் பேட்ல இருந்து வருது. அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமம் அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு. வெல் பிளேட். பால் நம்பர் 2 குட் பால் நல்ல ஸ்லோ ரன் எடுத்து வந்தாரு. இங்க பீட்டன் அணி எடுத்த பந்து. பால் நம்பர் 4 குட் பால் நல்ல ஸ்லோ ரன் போட்டுக்காரு. இங்க தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டுக்காரு பவுலர் நிர்மல். பால் நம்பர் 5 நல்ல ஒரு கட் ஷாட் கேப்ல ப்ளேஸ் பண்ணிருக்காரு. பவுண்டரி போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தடுத்துருவாங்களா. நல்ல ஸ்டாப் அங்க ஃபீல்டர். இந்த பால் 2 ரன் சொல்லிட்டாங்க. 2 ரன் மட்டுமே சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் தி செகண்ட் ஓவர் பவர் பிளே டாப் எட்ஜில் போயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு பவுலரே போயிருக்காரு. எடுத்து வரான்னு பார்த்தா குட் டேக்கன். இங்கே 6 அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்வீட் வேந்தினு சொல்லலாம். செகண்ட் ஓவர் லாஸ் பண்ணுறாங்க. செர்வா விடுதி அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 22-2 ஆடி இருக்காங்க. ஓவருக்கு 11 ரன் பெற ஓவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க செர்வா விடுதி. தேர்ட் ஓவர் போட போகிற தினேஷ் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 தினேஷ் 2 போதி. பால் நம்பர் 2 பாலை விரட்டி போய் அடித்தாரு. பாரதி
ஒன் பிச் பவுண்டரி போதி அவர் பேட்ல இருந்து வர ரெண்டாவது பவுண்டரி ஒன் மேன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. பின்னிங் மாஜின் நோக்கி குயிக்கா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. பால் நம்பர் ஃபோர் தில் ஸ்கூப் கன முயற்சி. எஸ் இதுவும் பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ். போதி பேட்ல இருந்து பாக்குறோம். பால் நம்பர் ஃபைவ் ஷார்ட் பிச் பால், பெரிய ஷாட்டுக்கான அட்டம்ப்ட். குட் டேக்கன், பெரிய ஷாட் ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்வீட் ரிவெஞ்சினே சொல்லலாம். கடைசி ரெண்டு பால் ரெண்டு பவுண்டரிஸ் கிளியர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமே அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. போதி பத்து பால் 22 ரன் அடிக்காரு. மூணு பவுண்டரி ஒரு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்காரு. அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்குறது. தேர்ட் ஒன் லாஸ் பண்ணுறாங்க. செர்வா விடுதி அந்த விக்கெட்லாம் ஸ்ட்ரைலஞ்சி பேட்ஸ்மேன் மணி. அவர் பேசுகிற ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே லெக் பைஸில் போயிட்டு இருக்கு. சன்ஸ்வார் அங்கே ஓடுறதுனால இன்னொரு நெக்ஸ்ட் ஓடுறாங்க. மடக்கி அடிச்சிருக்கிறது. ஃபீல்டர் தெளிவாக மேலே நிற்க வச்சிருக்காங்க. அங்கே மிஸ் ஃபீல்ட். ரெண்டாவது ரனுக்கு அட்டெம்ப்ட். த்ரோ கொஞ்சம் லேசி இருந்ததுனால டூ ரன்ஸ் மாற்றிட்டாங்க. போன பால் பாயிட் ஆகின்றி பால் இங்கே லெக் பைஸில் போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். லெக் பைஸில் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட். நல்லா ஆஃப்ல ஏரியா அடிச்சிருக்காரு. கோஸ் ஃபார் டெரிஃபிக் ஒன். இங்கே மேக்ஸிமம் தேவையான ஒரு ஆர் ரன் எடுத்துட்டு வராரு. இந்த ஆர் ரன்னோட ப்ரெஷர் லிஃப்ட் பண்றாங்க. செர்வா விடுதி மணி பேட்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். அட் எண்ட் ஆஃப் தி ஃபோர்த் அவர் செர்வா விடுதி 46 ரன் மூணு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. கடைசி 12 பாலுக்கு 10 ரன் ஆனது. க்ரூஷியல் ஓவர் போட பாலா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவருக்கான ரெண்டாவது ஓவர். இந்த ஓவர்ல ஒரு ரன்ல இருந்து 3 ரன் போட்டு கொடுத்தாரு. போஷன் ரன் அவங்களால மேட்ச் குள்ள வர முடியும் பார்க்கலாம். இங்க கையில பட்டு அவே போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 2 ஆஃப்லைனா தெளிவா ஒரு காலுக்கே போட்டிருக்காரு. இங்கே ஓவத்திரம் நல்ல ஸ்டாப். இந்த பால் பைஸில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 இங்கே ஏஜ் ரன் கான். இங்கே முக்கியமான இடத்துல ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. இந்த விக்கெட்லேருந்து மொமெண்டம் செய்து பார்க்கலாம். இங்கே நாலாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. செர்வா விடுதி அடுத்த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 5 கடைசி 8 பாலுக்கு 8 ரன். குட் ஷாட். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் குட் பால். நல்லா இழுத்தப்பட்டாரு. டாட் பால் தேவையான ஒரு டாட் பால் போட்டு கொடுத்து போயிருக்காரு பாலா. இந்த மேட்ச்சில் இன்னும் உஜி இருக்கான்னு பார்க்கலாம். கடைசி 6 பாலுக்கு 7 ரன் ஆனும். அட் தி எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் 49 ஃபார் 4 ஆடி இருக்காங்க. செர்வா விடுதி கடைசி 6 பாலுக்கு 7 ரன் டிஃபன் பண்ணதுக்காக சங்கரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவர் இந்த 6 பாலுக்கு 7 ரன் டிஃபன் பண்ணி கொடுப்பாருன்னு பார்க்கலாம். பால் நம்பர் 1 சங்கரன் 2 விக்கி நல்ல ஸ்டாப். இங்கே லெக் வைஸில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2 இங்கே ஏஜ் நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. செர்வா விடுதி ரெண்டு சைடுமே ப்ரெஷரில் இருக்கேன். கடைசி 4 பாலுக்கு 5 ரன் ஆனும் பார்க்கலாம். பால் நம்பர் 3 நல்ல ஒரு டிஃபென்ஸ். ஃபீல்டர்ஸ்ல மேலே இருந்து ரெண்டு ரன் அட்டெம்ப்ட். ரெண்டு ரன் ஓடி இந்த மேட்ச்சையும் வின் பண்ணுறாங்க. செர்வா விடுதி பயங்கர பிரஷரான மேட்ச் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆகிறாங்க. செர்வா விடுதி அவங்க டீமுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சர்வா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம்.